வணக்கம். நேத்து நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணி கிட்ட கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற நெருக்கடியான முக்கியமான ஆட்டத்திலையும், இப்ப நம்ம இந்திய அணி மோசமான கிரிக்கெட்டை வெளிப்படுத்தினதால இப்ப அரையிறுதிக்கு உள்ள செல்ற வாய்ப்பு நம்ம இந்திய அணிக்கு கையில இல்ல அப்படிங்கிற நிலைமை இப்போ உருவாகியிருக்கு. இப்படி இருக்க நம்ம இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சிகரமான முடிவை இன்னைக்கு அவர் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகியிருக்கு. அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டிகள்லையும் அதே போல T20 போட்டிகள்லையும் இந்த வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிரந்தரமா கேப்டன் பதவியில இருந்து விலகிக்கிறேன், டெஸ்ட் ஆட்டங்கள்ல மட்டும் நான் கேப்டனா பதவி வகிக்க போறேன் அப்படின்னு விராட் கோலி முன்னதா அவர் சொல்லிட்டு தான் இந்த T20 வேர்ல்டு கப்பையாவது எப்படியாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இந்த வேர்ல்டு கப்புக்கே வந்தாரு. ஆனா இந்த வேர்ல்டு கப்ல முதல் இரண்டு ஆட்டங்கள்லயே நம்ம இந்திய அணி இப்படிப்பட்ட மோசமான தோல்வியை இப்போ அடைஞ்சிருக்கிறதால மீதி இருக்கிற மூன்று ஆட்டங்களும் இந்திய அணி அபார வெற்றி அடையணும், அதே போல ஆப்கானிஸ்தான் அணியும் நியூசிலாந்து அணியை தோற்கடிச்சா மட்டும்தான் நம்ம இந்திய அணிக்கு செமி ஃபைனல் அப்படிங்கிற நிலைமை இப்போ உருவாகி இருக்கு. ஸோ இதை பத்தி நேத்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் ஏரியாவில் பேசியிருந்த விராட் கோலி ரொம்பவே பாத்தீங்கன்னா வருத்தத்துடன், நாங்க போட்ட எந்த ஒரு திட்டமுமே எங்களுக்கு முதலாவது ஆட்டத்திலையும் சரி இரண்டாவது ஆட்டத்திலையும் பயன் அளிக்கல, முக்கியமா இந்த ஆட்டத்துல இந்திய அணியின் பேட்ஸ்மென்கள் எல்லாருமே ஒரு பதட்டத்தோட பேட்டிங் செய்தாங்க. ஸோ அதுதான் இந்திய அணியின் ரொம்பவே கம்மியான இந்த ஸ்கோருக்கு காரணமாகவும் அமைஞ்சிடுச்சு அப்படின்னு விராட் கோலி குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு அதிர்ச்சி தரும் தகவலா இன்னைக்கு காலையில இருந்தே விராட் கோலி T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இல்ல இப்ப இருக்கிற மீதி மூன்று T20 வேர்ல்டு கப் ஆட்டங்கள்ல இருந்தே அவர் நிரந்தரமா கேப்டன் பதவியில இருந்து விலக இருக்கிறாரு அப்படின்னு சில முக்கியமான சோர்ஸ் கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா, அதாவது அடுத்ததா ஆப்கானிஸ்தான் அணிக்கிட்ட நம்ம இந்திய அணி விளையாட போற T20 ஆட்டத்துல கேப்டனா விராட் கோலி அவர் விளையாடாம பதவி விலகி ரோஹித் சர்மா அவர் கேப்டனா விளையாட இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் இப்போ இன்னைக்கு காலையில இருந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம இந்திய அணி தொடர் தோல்வி காரணமா விராட் கோலி அவர் எடுக்க இருக்கிற இந்த முடிவு சரியான முடிவு தானா, இல்ல பரவாயில்ல இந்த வேர்ல்டு கப் முடிகிற வரைக்குமாவது விராட் கோலி கேப்டனா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.